பார்த்தீங்கன்னா எனக்கு கூட இறங்கினேன். அங்கே கூட அந்த நானையும் என்னையும் என்னுடைய குரூப் அத்தனையும் கீழே தரைக்கும் கீழே வச்சுக்கிறது. இதுதான் சரணாகதி. இந்த பாவம் இருக்கிறவங்களுக்கு உள்ள ஃபஸ்ட்டு நிம்மதி மன அமைதியாகவே வியாபிக்கும். பரம்பரும் ஃபஸ்ட்டு கேரண்டி அதை கொடுக்கும். எதையும் பாராட்டாத தன்மை, எந்த ஒரு உணர்ச்சியும் அதனால் எழுந்த எண்ண ஓட்டங்களையும் உள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நான் வந்து அதனால் கஷ்டப்படுறத அனுமதிக்கணும். ஏன்னா எங்கேயோ போயிடுத்தேன், பையன் எங்கேயோ போய் விளையாட ஆரம்பிச்சிட்டானே, வெளில புத்தியை வச்சு வெளில தெரிஞ்சிட்டானே. நம்ம 2 வயசுலேயும் தெரிஞ்சிருக்கோமே. ஆப்ஜெக்டிவாக நம்மளை வந்து ஒரு அப்சர்வர் மாதிரியும், படிக்கிறவன், கேட்கிறவன், மனப்பாடம் செய்கிறவன், வாழ்கிறவன், ஜெயிக்கிறவன், தோற்கிறவன், நல்லவன், கெட்டவன், மானவமானப்படுறவன், மேன்மையானவன், சிறந்தவன், கீழ்மையானவன், எல்லாம் கம்ப்ளீட்டாக உலக ரூல்ஸு, எல்லா உலக ரூல்ஸ் உலகத்திலேயே இல்லை, ஆக்சுவலாக நானில் இருக்கு. எல்லாம் ஒரு புள்ளியில் வருதுங்க. விழிப்பு நிலையாக வருதுங்க. விழிப்பு நிலையும் ஒரு கனவு நிலைங்க, அதை பொறுத்துக்கணுங்க. காத்தால் எழுந்த உடனே சொல்லணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. எதிரி வெளியில இல்லை, நண்பனும் வெளியில இல்லை, முக்தியும் வெளியில இல்லை, பந்தமும் வெளியில இல்லை. எல்லாத்துக்கும் காரணமானது நான். முழு பொறுப்பு எடுத்துக்கிறது, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா இந்த மாதிரி ரிவார்டு கிடைக்குது. உலகத்து ரூல்ஸ்ல கூட வந்து நான் பறையன், தேரடியிலேருந்தே நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் இந்த பாச காளையை மாத்திரம் ஒரு அடி இப்படி நகர்த்தி காமி போறோம் அப்படின்னு உணர்வு கொண்ட உயிர் கொண்ட சிவபெருமான் இருக்கிற மாதிரியும், பாசக்காலையும் வேணுட்டு மறைக்கிற மாதிரியும், புரியுதுங்களா? தன் உடம்புல உயிர் எப்படி ஓடுறதோ அப்படியே அடியவர்கள் வந்து அப்படியே வந்து உணர்வு ரூபமாகவே நான கடந்த நிலையும் பார்க்கணும். எங்கேயோ இல்லை நான கடந்த நிலை, நான் தான் பாசக்கால மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கு. உணர்ச்சி மயமாக நான் பேசினா துன்பம் வரணுங்க. ரொம்ப பேசுறேனே, ரொம்ப நினைக்கிறேனே, ரொம்ப ஆர்கியூ பண்றேனே, ரொம்ப இன்டர்பிரிட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, ஒப்பீனியன்ஸா இருக்கே, நல்லது கெட்டதா சுத்திக்கிட்டே இருக்கே, என்னத்துக்கு அப்படின்னு ஏங்கினாதான், தவிச்சாதான் அது விழும். ஏன்னா அது உற்பத்தி ஆற இடம் வந்து நான் பாவம். நான் பாவம் வழி விடணும். நான் பாவம் தான் இங்கே பாசக்கால. நனவு நிலை கனவு நிலைக்கு விட மோசமானது. இப்பவே இந்த பகல் பொழுதுல அப்படி அப்படி தூங்கிட்டோம்னா உயிர் பிரச்சனையே இல்லை, உலகமும் இல்லை. இல்லை டெத்தே முக்கியம் இல்லைங்க. டெத்தை கஞ்சு கண்டு அஞ்சவே வேண்டாம். தூக்கமும் டெத்தும் ஒன்று. ஆனால் தூக்கத்தை விட மகா கேவலமானது டெத்து, மரணம். பச்சோந்தி மாதிரி எடுத்துரும், திருப்பி ஃபுல் மனமாக இருக்கும். ஒரு கனவுல எங்கேயோ கிடக்கா மாதிரி, எங்கேயோ கஷ்டப்படுற மாதிரிலாம் பார்த்துட்டு இப்படி எழுந்துக்கும். அதுலேருந்து பயந்து எழுந்துக்கும் போது வேற நனவு நிலை, பெட்ரூம்ல இருக்கும். இது புதுசு, இதுவும் அதே தான், அதுவும் இதே தான். கனவும் நனவு போல கனவு தான், நனவும் கனவு போல கனவு தான். மொத்தம் எல்லாம் கனவு, எல்லாம் மைண்டு. இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரே செகண்டு, ஆன் பண்ணுறதுக்கும் ஒரே செகண்ட் இல்லை, உடனே ஸ்க்ரீன் பூரா வருது இல்லை, அதே தான். நான் இருக்குது பகவானுடைய பாதையை. ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தைனா என்ன? நேர யாரையும் நடுவில் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாத, எந்த பயிற்சிக்கும் போகாத. கேட் எந்த கேட்டில் போய் நிற்கணுமோ அந்த கேட்டில் போய் நில். எந்த பயிற்சியும் வேணாலும் அங்கே வந்து நிற்கணும். கடைசியாக நான் கிட்ட வந்து நிற்கணும். ஐயன்னா அவன் தான் அதை பண்ணான், அவன் தான் இந்த மார்க்கம் போனான், அந்த மார்க்கம் போனான், அதை பண்ணான், இத்தனை காலத்தை கழிச்சான். ஏன்னா பிறந்தவனே வாழ்பவனே மறைத்து கொண்டிருப்பவனே அவன். நான் தான் மறைப்பு. மரியாதையை காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்றாங்கல்ல சில பேர். வெறுமல்ல மன்னிப்பு, நாளில் விழுந்து மன்னிப்பு கேளு. அதபல நான் காலில் விழணும், புத்தி அடங்கணும், எண்ணங்கள் அடங்கணும். வெளியில பேசுறது முக்கியமே இல்லை, எண்ணங்களை உள்ள பேசுறவனை பார்க்கணும், ஏமாந்துட்டு நினைக்கிறவனையே பார்க்கணும். நம்பிக்கை மயமா இருந்தா அப்படியே இது இருக்கும். அப்படி அப்படி பண்ணி காமிக்கிறாரு. கல் சிலை நகருது, மற்றவங்களுக்கு தான் அற்புதம். இவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் நேரடியாக ரிலேட் பண்ணிக்கிறாரு. அதான் அடியார்களுக்கு நல்லா தெரியும், இறைவன் வந்தே ஆகணும். இது மொத்தமுமே நிமித்த காரணமாக என்னையும் வைத்து அவரே ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தெரியும். சிவம் நந்தனையும் வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது நல்லா தெரியும். அதனால எல்லாம் அக்செப்டன்ஸ் தான். பறையர்களுக்கு தேரடிக்கு மேல உள்ள வரக்கூடாது கோயில்கிட்ட.
இவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து பரையர்களாக நிஜமாகவே பாவிக்கிறார்கள், பாவம் பண்ணினவர்களாக பாவிக்கிறார்கள், இந்த மாதிரி கோவிலுக்குள்ள வரக்கூட அருகதை இல்லாதவர்களாக பாவித்து பாவனை தானே சத்தியமாகுது இவங்க கிட்ட. ஸோ அந்த பாவனையும் பிரசன்ட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தனுக்கு வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச பையன் வேலைக்கு அவசரம் வந்திருக்காங்கன்னா அவனை பற்றிய பிரீஃப் சொல்லுவோம், எந்த இடத்துல வேலை கேட்க போறோம்னா அவர்கிட்ட சொல்லுவோம். பையன் கொஞ்சம் பயந்த சுபாவம், பதிலாம் சரியா சொல்ல மாட்டான், ஆனால் நல்லா வேலை பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் அவர்கிட்டயும் சொல்லியிருப்பான், இவங்ககிட்டயும் சொல்லுவோம். அது பேர் அவர் நிறைய எதிர்பார்ப்பாரு, இப்படிலாம் கேள்வி கேட்பார், ஆனால் நீ பயந்துடாத, நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஆசுவாசப்படுத்துவோம் இல்ல. அந்த மாதிரி வேலை வந்து அடியாருக்கு தெரியும், உணர்ந்தவருக்கு தான் தெரியும். சுலபம் கஷ்டம் அதெல்லாம் வந்து பாவனை, இதுக்கெல்லாம் வந்து மிரண்டட மாட்டார் உணர்ந்தவர். உங்கிறது கஷ்டமா எளிதா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு கஷ்டமோ கஷ்டம் இல்ல அவங்களுக்கோ? ஏன் எளிதெல்லாம் இருந்தது? நிறைய வெளிலேருந்து குப்பையை கொண்டு வந்து போட்டுட்டாங்க, கரெக்டா? புத்தி பூரா ஐடியாஸ் அப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், யோசிச்சுட்டே இருந்தா எங்க தூக்கம் வரும் இல்லையா? இல்ல, நல்லது நல்லதுக்கு நல்லதுக்கு யோசிக்கிறவனை பத்தி யாரும் தெரியணும்ல. நல்லது யாருக்கு? நல்லது கூட என்ன, எனக்கு எதுக்கு நல்லது வேணும்? எனக்கு நல்லது வேணும்னு கேக்குறேன் நான் யார் அப்படின்னா, எங்கிட்ட இல்ல நல்லது எங்கேயோ இருக்கு அப்படித்தானே போகுது, எல்லாம் தப்பு தப்பா போகுதா இல்லையா? நீங்க புத்தியை உபயோகிச்சா சரி, எண்ண கூட்டங்களை உபயோகிச்சாலும் சரி, எல்லாம் வந்து உங்களை சந்நிதியை விட்டு ரோட்ல வந்து நிக்க வைக்குது. அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இங்கே தான் அடியோ தடியோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் உள்ளதான், உள்ளதான் திரும்பணும், உள்ளதான் நிக்கணும். நீங்களே தான் கெட்டவர், நீங்களே தான் நல்லவர், நீங்களே தான் புண்ணியவான், நீங்களே தான் பாபி, நீங்களே தான் சொர்க்கம், நீங்களே தான் நரகம், நீங்க தான் ஞானி, நீங்க தான் அஞ்ஞானி. எல்லாம் எப்போ? தெரியாத வரைக்கும் தான், நானை பத்தி தெரியாத வரைக்கும் தான். நானை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது, ஞானியும் கிடையாது, அஞ்ஞானியும் கிடையாது, ஆத்திகனும் கிடையாது, நாத்திகனும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. எல்லாம் எல்லாம் உணர்வு. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது வெறும் உணர்வு. ஆழ்ந்த உறக்கத்துல அமுதவல்லி தூக்கம் வேற, ரவீந்திரன் தூக்கம் வேறையா? அப்புறம் அப்படின்னா கடவுளை ஒண்ணா தானே இருக்கணும், உள்கடந்த நிலை தானே அது. உங்க உள்ளு வந்து மனமும் புத்தியும் அகந்தையும் தானே, அதை கடந்த நிலை தானே கடவுள், கடை உள், உள்ள கடை, இந்த மூணுத்தையும் கிடக்குறீங்க, அங்க இருக்கீங்க, அந்த தூக்கம் ஒண்ணு தானே, அந்த மாதிரி தானே இருக்கணும் கடவுள் தன்மையும், அப்படித்தானே இருக்கணும். அங்க ஒன்னா இருக்கும், உடம்புல வந்து ஆணு பெண்ணு அப்படின்னு இரட்டை வடிவங்கள்லாம் உண்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கு உள்ளு, உள்ளு உள் பாவம். உணர்ச்சியிலோட ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் ஒரே உணர்ச்சி தான், ஆண் உணர்ச்சின்னு தனி உணர்ச்சி கிடையாது. உடம்பு உணர்ச்சி தானே ஆண் உணர்ச்சியும், பெண் உணர்ச்சியும் உடம்பு உணர்ச்சி தானே. பெண்ணுக்கு ஒரு அவமானம், ஆணுக்கு ஆணுக்கு ஒரு தனி அவமானமா? ஒரு குடும்பமா ஒரு அவமானத்தை ஃபீல் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஃபீல் பண்ணுவீங்க, கரெக்டா? ஒரு இன்பத்தை ஃபீல் பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உணர்ச்சியும் ஒண்ணுதான், ஆனா அந்த நான் பாவம், அந்த தனித்துவம் இருக்கு பாத்தீங்களா, நான்னுடைய தனித்துவங்கள், நான் கணவன், நான் ஆண், நானோட ஆண், நானோட கணவன் அப்படின்லாம் சேரும்பொழுது நான் பாவம் தனியா எம்பசிஸ் கொடுக்கும் பொழுது உள்ள எரிமலையாயிடுது எண்ண ஓட்டங்கள். அது என்னைக்கு தணியிறது? யார் தணிக்கிறது? இல்லாத ஒண்ணு எப்படி தணிக்கிறது? அதனாலதான் உண்மை ஓயாம உண்மை இருக்கிற சந்நிதியில சத்சங்க துணை மூலமாக அடக்கி அடக்குதலுக்கு அடங்குதலுக்கு ஆட்படணும், கொடுங்குதலுக்கு ஆட்படணும். நேர வாய்ப்பு கிடைச்ச தருணங்கள்லாம் இங்க வந்து நேரம் வந்து உட்காரணும். நீ என்ன இங்க வேற ஃபீல்டு